எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இது வரைக்கும் நிறைய பேரோட வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய வெயிட்டு அதிகமாக வெயிட் இருந்து கம்மியானவங்களையும் பார்த்துருப்பீங்க, அதிகமான வெயிட்டை குறைச்சவங்களையும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பானு சிஸ்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கும். இதை பற்றி நான் சொல்கிறத விட வீடியோவை கடைசி வரைக்கும் முழுக்க பாருங்கள். ஹாய்மா, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆடியோ இன்னும் கனெக்ட் ஆகலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆடியோ கனெக்ட் பண்ணிக்கோங்கம்மா. ஆடியோ இன்னும் கனெக்ட் ஆகல. ஆடியோ ஆடியோ கனெக்ட் ஆயிடுச்சு. வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா நல்லா இருக்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே உங்களை பார்க்கும்போது ரொம்ப நீங்க நல்லா இருக்கீங்கிறது தெரியுது. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். உங்களோட போட்டோஸ் பார்த்தேன், உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா உங்களை சொல்லலாம்ங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். எவ்வளவு எவ்வளவு டோட்டல் வெயிட் குறைஞ்சிருக்கீங்க? என்னன்னு தெரியும். சூப்பர், உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நீங்க இருக்குறது நான் டவுனா வில்லேஜா? வில்லேஜ் தானே. வில்லேஜ் சார். வில்லேஜ். ஓகே, நைஸ். ரொம்ப சந்தோஷம். எங்களோட வீடியோவை எப்ப பார்க்க ஆரம்பிச்சீங்க? ஆமா சார், நானு ரொம்ப வெயிட் ஆயிட்டு இருந்தேன் சார். எனக்கு முடியல, ரொம்ப கால் நோவு. அப்போ நான் என்ன பண்ணேன், உங்களது யூடியூப்ல வீடியோ வந்துச்சு சார். வருது நான் பார்த்தேன், நீங்க ஒருத்தருக்கு செஞ்சு வச்சு நின்னுங்க. ஐயோ, இவங்க பண்ணிருக்காங்களே, ஐயோ தடியா இருந்தாங்க அந்த அக்கா. அவங்களுக்கு பண்ணி அவங்களே பண்றாங்களே, அப்போ நாங்க பண்ண முடியாதான்னு நானும் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் உக்காந்துக்கினே. பாட்டில் நீங்க சொல்வீங்க, பாட்டில் எடுத்துன்னு பண்ணுங்க, சும்மா உக்காந்துக்கினே இப்படி இப்படி பண்ணுங்க. நிதானமா அப்படித்தான் பண்ணேன் சார். அப்புறமா வர வர எனக்கு இது ஆயிடுச்சு சார். பாஸ்ட் பண்றதுக்கு ஆயிட்டேன் நானு. பண்ணிட்டு தமிழ் தமிழ் எப்படி கத்துக்கிட்டீங்க? தமிழ் ஃபர்ஸ்ட் எப்படி தெரிஞ்சிட்டீங்க? நானு அது ஹிந்தி ஜாஸ்தி சார், தமிழ்ல எங்க வீட்டுக்காரங்க. அவங்க தமிழா? தமிழ் சார். எங்க ஊர் தானா? தமிழ்நாடு தானா அவங்க? பள்ளாரியில தான். கர்நாடக தான், பள்ளாரியில தான் இருக்கிறாரு. நான் பெங்களூர் காரங்க நாங்க. ஓ, ஆனா தமிழ் அவங்க பேசுவாங்க, வீட்டுக்கார தமிழ் பேசுவாங்க, நீங்களும் கத்துட்டீங்க. ஓ, அதனால எங்களோட வீடியோ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. ஆமா, நீங்க தமிழ்ல பேசுவீங்களே எனக்கு அர்த்தம் ஆகும். அர்த்தம் ஆயிட்டு பேசு அவ்வளோ இது ஆகுதுன்னா அர்த்தம் ஆகுது சார் எனக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு வெயிட் இருந்தீங்க நீங்க அப்ப ஆரம்பத்துல? நீங்க வந்து வெயிட் குறைக்கணும்னு டிசைட் பண்ணீங்க இல்ல, முடிவு பண்ணீங்க இல்ல? ஆமா சார். அப்ப எவ்வளவு வெயிட் இருந்தீங்க? நான் ரொம்ப வீக் இல்ல சார். கால் ரொம்ப வெயிட் ஆயிட்டு எனக்கு. ரொம்ப ஏந்திரிக்க முடியாது, உட்கார்க்க முடியாது. கொஞ்சம் நடந்தா மூச்சு வாங்குவோம் அப்படி இருந்துச்சு. உங்களது வீடியோ சந்தோஷம். எனக்கு வீடியோ பார்த்து நான் பண்ணேன் சார். எனக்கு ரொம்ப இது ஆயிடுச்சு. எனக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்குது. இப்போ நடக்கிறேன், உக்காடுறேன், ஏந்திரிக்கிறேன். நில்லிட்டு சாப்பாடு கூட ஆக்க முடியாது சார். நான் அவ்வளோ இதா இது ஆயிட்டு இருந்தேன். உங்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி. ஐயோ, நான் ஆக்சுவலி எனக்கு நீங்க நன்றி சொல்லக்கூடாது. நார்மலா வந்து 20 கிலோ குறைக்கிறது நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம வீடியோஸ் பார்த்து நம்ம ஜிம்ல வந்து குறைக்கிறாங்க, ஆன்லைன் கிளாஸ்ல நான் எடுக்கிற ஆன்லைன் கிளாஸ்ல குறைக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க ஒரு வீடியோ பார்த்து நமக்கு ஒரு குறை இருக்கு, நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்காம, அதாவது அந்த மனசுல எடுக்காம நம்மளாலையும் முடியும்னு நினைச்சு முடிவு பண்ணீங்கல்ல, பெரிய பெரிய சக்சஸ். இது வந்து சாதாரண சக்சஸ் கிடையாது. உங்களுக்கு வேணா அந்த 20 கேஜ் 20 கிலோ குறைச்சது சாதாரணமா தெரியும், ஆனா கிட்டத்தட்ட எனக்கு வந்து வந்து ஒரு ஒரு 100 கிலோ குறைச்ச மாதிரி ஃபீல். அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ப்ரௌடா பாக்குறேன். ஏன்னா ஒரு குறை இருக்கும் போது எல்லாரும் என்ன பண்றாங்க, நல்லா இருக்கிறவங்களே இன்னைக்கு வந்து மனசு விட்டு போயிடுறாங்க. தைரியம் இல்லை, நம்மளால முடியாது, நம்மளால இது முடியுமா அப்படின்னு டவுட் ஆயிடுறாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு பிரேக் பண்ணி நீங்க வந்து ஒரு 20 கிலோ எவ்வளவு நாள்ல குறைச்சிங்க?
ஆறு ஆறு மாசம் ஆயிடுச்சு சார். ஆறு சிக்ஸ் மந்த் மாசத்துல நான் ஸ்டார்ட் பண்ணின்ல இருந்து நெக்ஸ்ட் மந்த் நான் போய் பார்த்து 2 கேஜி கம்மி ஆயிட்டேன், அப்புறமா 3 கேஜி, அப்படியே நான் 6 மாசத்துல 20 கேஜி கம்மி ஆயிட்டு சார். ஃபர்ஸ்ட் 2 கிலோ குறையும் போது உங்க மனசு எப்படி இருந்தது? ஐயோ அவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு, அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுச்சு. 1 கேஜி இது ஆனா கூட எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆயிக்கும். ஃபர்ஸ்ட் சின்ன சின்னது பண்ணேன், பாட்டில் எடுத்துன்னு வாக்கிங் பண்ணி வீட்டுல இருந்தீங்க, உங்களது வீடியோ வச்சுக்கின்னு பண்ணுவேன் சார் நானு. வீடியோ வச்சுட்டு அப்படியே சேர்ந்து பண்ணுவீங்க? அப்படியே ஆனா இப்படி வீடியோ வச்சுக்கின்னு போன் வச்சுக்கின்னு நீங்க எப்படி சொல்லி கொடுக்குறீங்க அப்படியே பண்ணுவேன் சார் நானு. ஓ ஓகே 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 ஓகே. இப்பவும் நீங்க தொடர்ந்து இப்ப பண்றீங்களா? நிறுத்துறீங்க? 20 கிலோ நான் விடமாட்டேன். எவ்வளவு வெயிட் இருந்தது அப்ப? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வெயிட் எவ்வளவு இருந்துச்சு ஆரம்பிக்கும் போது? என் வேட்டா சார் 86 இன்ச் வேட் என். ஓகே ஓகே ஓகே. ஆனா இப்பவும் நீங்க தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்றீங்களா? பண்றேன் சார், நான் கண்டிப்பா காலையில எழுந்து அதே வேலை இருந்து பண்ணிடுறீங்க. ஓ சார், சோ உங்களால வாக்கிங் பண்ண முடியுமா? நான் அப்படியே போறேன் சார், ஆனா கொஞ்சம் நடக்க முடியாது, இப்ப நடக்கிறேன் சார். அதுதான் கேக்குறேன், ஆரம்பத்துல நடக்க முடியாது. எடுத்துருக்க முடியாது சார், எனக்கு ஆவே ஆவாது. எனக்கு கொஞ்சம் நடந்து கூட்டா கூட எங்க எனக்கு ஆவாது. ஆட்டோ கூப்பிடுங்க, அங்க எங்க ஷாப்பிங் போனா கூட நான் போவாது. இப்போ நான் நடந்துக்கு 1/2 hour 1 hour வாக்கிங் பண்றேன் சார். ஓ ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குது. அதை தாண்டி நம்ம ஸ்டெப்ஸ் வந்து கவுண்டிங் பண்ணணும்னு சொல்லிருக்கோம், எவ்வளவு ஸ்டெப்ஸ் பண்ணணும்னு சொல்றோம் இல்லையா? நீங்க எவ்வளவு ஸ்டெப்ஸ் பண்ணீங்க? நான் இல்லன்னா ஒரு 3000 1000 1000 நான் பண்றேன் சார். 3000 இல்ல பரவாயில்ல ஓகே. உங்களுக்கு அது பண்றது முன்னாடி அவ்வளவு கூட பண்ணிருக்க மாட்டீங்கல்ல. முன்னாடி அவ்வளவு கூட நடந்திருக்க மாட்டீங்கல்ல. இப்ப அது பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கு? ஈஸியா இருக்கு. இப்ப போறேன், எல்லாம் வாக்கிங் பண்றேன், எல்லாம் இது பண்றேன். எனக்கு ஒரு வேலை ஆகாது இருந்துச்சு சார், மூச்சு வாங்கும், ஆஸ்பத்திரிக்கு தான் ரொம்ப வைக்க துட்டு. எனக்கு ரொம்ப முடியாது இருந்துச்சு. நான் விஸ்னா ஆயிட்டு இருந்துச
பார்த்துட்டு பண்ண பிறகு எனக்கு ரொம்ப இது, எல்லாரும் கேக்குறாங்க எப்படி ஆயிட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு தான் காமிக்கிறேன் போட்டோங்க வீடியோ. கேக்குறாங்களா நிறைய பேர் கேக்குறாங்க எப்படி குறைச்சீங்க அப்படின்னு. கேக்குறாங்க நான் புரியுது, ஐய நீங்களா எப்படி ஆயிட்டீங்க இப்படி, இப்ப கூட காலையில கூட கேட்டாங்க சார் எப்படி ஆயிட்டீங்கன்னாக்கா, நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன், உங்களுக்கு பண்ணிட்டு பாருங்க கண்டிப்பா ஆகுறீங்க நீங்க. ஓகே எவ்வளவு ஏஜ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமா? 40 சார். 40 ஆயிடுச்சு. இல்ல நடந்துருக்கு நடக்குது, ஆனா உங்களை பார்த்தா 40 மாதிரி தெரியல, உண்மையவே தெரியல. வெயிட் குறைச்சதும் ஃபர்ஸ்ட் உங்க போட்டோ பார்த்தேன், அந்த போட்டோல ஃபர்ஸ்ட் போட்டோ பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா குண்டா இருக்குது. என்ன பண்ணு, பாத்ரூம் போறது முடியாது, நில்லிட்டு சமையல் பண்றது ஆவாது, எனக்கு ரொம்ப அழுவேன், ஆஸ்பத்திரி கூட்டுனு போறேன், எங்க ஹஸ்பண்ட் ஆஸ்பத்திரி கூட்டுனு போவேன், இது பண்ணுவேன், ஒண்ணுமே டேப்லெட்ஸ் ஒண்ணுமே அவ்வளவு. உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு எக்ஸசைஸ் பண்ணேன் சார், எனக்கு அவ்வளவு சந்தோஷம், எனக்கு எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி அதை கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போய் ஒரு வெயிட்ட குறைச்சி ஒரு சக்சஸ் பண்ணீங்கல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நார்மலா நிறைய பேர் நான் பாத்துட்டேன், ஏன் நான் உங்கள்ட்ட பேசணும் நேரடியா வீடியோல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அப்படின்னா, மத்தவங்களோட டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு, இது கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ப்ரௌடா ஃபீல் பண்றேன், ரொம்ப பெருமையாவும் இருக்குது, சந்தோஷத்தை தாண்டி. ஒரே கால நடக்குவேன் உங்களோட வீடியோவை பார்த்து இப்ப நிறைய பேர் வந்து நார்மலா இருக்கிறவங்க, அதாவது நார்மலா இருக்கிறவங்க என்னால முடியுங்கிற ஒரு கான்பிடன்ட் உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வரப்போகுது. இப்ப எனக்கு இன்னொரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வேண்டியது இருக்கு, என்னன்னா நீங்க முன்னாடி என்ன சாப்பிட்டீங்க, இப்ப என்ன மாதிரி சாப்பிடுறீங்க? நான் இப்போ காலையில எந்திச்சிருந்தோ இது ஜூஸ் குடிக்கிறேன் சார், லெமன் ஜூஸ்.
லெமன் ஜூஸ் குடிக்கிறேன், அப்புறமா வந்துட்டு லைட்டா ரெண்டே ரெண்டு இட்லி சாப்பிடுறேன் சார். அப்புறமா மத்தியானம் ஒரு ரெண்டு இது ஜவாரி ரொட்டி சொல்றாங்க சார் இங்க, ஓகே. ஒரே ரொட்டி கீரை எதுனா காய் காய், காய், கீரை, ஏதாவது வெஜிடபிள்ஸும் கீரையும் சாப்பிடுறீங்க. சாப்பிடுறேன். ராத்திரி வந்துட்டு இது ராகி களி சார். ராகி களி நைட்ல. நைட்ல எத்தனை எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருவேன் சார். 8 மணிக்கு முடிச்சிருவீங்க. 8 மணிக்கு எட்டு தூங்குறது மணிக்கு எத்தனை எல்லாம் மணிக்கு தூங்குவீங்க? தூங்குறது எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? 9 மணிக்கு எல்லாம் அவ சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் விட்டு 10 மணி 9 ல ஆ இருந்து சார், 10 மணி 2 hours விட்டு முன்னாடியே டூ சாப்பிட்டுட்டு உடனே தூங்க மாட்டீங்க, முன்னாடியே சாப்பிட்டுருவீங்க. சார் ஃபர்ஸ்ட் அப்படி சாப்பிட்டு இப்படியே தூங்கிடுவேன் சார். ஃபர்ஸ்ட் இப்பெல்லாம் இப்போ இல்ல சார், இப்போ சாப்பிட்டு இருந்தோம் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு இருந்தோம் அப்புறமா சார் தூங்குறேன் சார். ஓகே ஓகே சூப்பர். இப்ப நீங்க சாப்பிடுற, நீங்க இப்ப நம்ம சாப்பிடுற ஃபுட்ல நான்வெஜ்ஜா, நீங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? நான்வெஜ் சிக்கன் சாப்பிடுறேன் சார், வாரத்துக்கு ஒரே வெட்டி சாப்பிடுறேன் சார். சிக்கன் சாப்பிடுவீங்க? எப்படி சாலட் சாப்பிடுவீங்க? சாலட் சாப்பிடுறேன், வெள்ளரிக்காய், கேரட், கீரை எல்லாமே சார், காய்கறி எல்லாம் சாப்பிடுறேன் சார். ஓ, ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடுவீங்களா? இல்ல இல்ல சார், நான் போவே மாட்டேன். போக மாட்டீங்க? ஓகே ஓகே. ஆனா ஏற்கனவே சாப்பிட்டிருக்கீங்களா நீங்க? வெயிட்டா சாப்பிடுறேன், நூடுல்ஸ், பானிபூரியோ, பீஸாவோ எல்லாமே. இப்போ போக மாட்டேன் சார், அதுக்கு எல்லாம் இப்ப அந்த பக்கமே போக மாட்டீங்க? ஏன் ஏன் சாப்பிட்டா என்ன? ஐயோ வாண சார், நான் நன்பேச்சிட்டு அதெல்லாம் சாப்பிட்டு. சரி, அது ஆக்சுவலா உங்களுக்கு முன்னாடி பிடிச்சது இல்ல, ஆமா இப்ப எப்படி பிடிக்காம போச்சு? இப்ப அது சாப்பிட்டு நான் வேட் ரொம்ப ஆயிட்டு இருந்தேன் சார், இப்ப இது சாப்பிட்டு வேட்டு கொஞ்சம் போயிருக்குது சார். அதுக்கோசரம் நான் அது பக்கம் போவே மாட்டேன் சார். நான் யாரா சாப்பிட்டா கூட அவங்களுக்கு கூட சொல்வேன், வானா வானா சாப்பிடாதீங்க, சாப்பிடாதீங்கன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க இப்ப நிறைய பேருக்கு வேண்டாம், ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வேண்டாம் அப்படின்றீங்க. இப்போ நாங்க வைரஸியா சாப்பிடுறோம், மின்னுக்கு ரொம்ப இது ஆகுது, நான் நன்பேச்சிட்டுக்கிறேன் வானான்னு சொல்றேன் சார். ஓகே ஓகே. வீட்ல அவங்க என்ன பண்றாங்க? பிரதர் என்ன பண்றாங்க? ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க? கரண்ட் வேலை பண்றாரு சார். கரண்ட் வேலை. எத்தனை பசங்க உங்களுக்கு? குழந்தைங்க எத்தனை எத்தனை குழந்தைங்க? 3 வயசு பசங்க இருக்கிறாங்க, 2 பொண்ணுக்கு இது கல்யாண வயசு பசங்க இருக்கிறாங்க சார். எனக்கு ஒரு கல்யாண பையன், வயசு பையனா? பையன் 10th படிச்சுக்கிறான் சார். 2 பசங்க இது வயசு இருக்கிறாங்க, 21 வயசு இருக்குது ஒரு பொண்ணுக்கு, பெரிய பொண்ணுக்கு, இன்னொன்னு பொண்ணுக்கு 17 வயசு இருக்குது. அவ்வளவு பெரிய பசங்களுக்கு அம்மாவா நீங்க? போட்டோ காம்ப்ரே சார், உங்களை பார்த்தா தெரியல. உங்க ஃபேமிலி போட்டோவே அனுப்பி வைங்க. உங்க ஃபேமிலி போட்டோ. மொத்த எத்தனை பசங்க உங்களுக்கு? 3 பசங்க சார். 3 பசங்க. ஓகே, 3 எல்லாரோட சேர்ந்து உங்க போட்டோ ஃபேமிலி போட்டோ ஒண்ணு அனுப்புங்க. இதுவே சேர்த்து நாங்க அதையும் எல்லாருக்கும் காமிக்கிறோம். உங்களோட போட்டோவையும் எல்லாரும் ஃபேமிலி போட்டோவையும் காமிக்கிறோம். ஓகே சார், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பி. நீங்க நன்றி இல்ல சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாமே ஒரே குடும்பம், ஃபேமிலி, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி. ரொம்ப எனக்கு ரொம்ப இது என்னன்னா, இப்ப நீங்க வந்து கஷ்டப்பட்டு, சாதாரணமா இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வெயிட்ட குறைச்சிருக்கிறீங்க. ஒரு 6 மாசம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்போ முன்னாடி நம்ம ஹெல்த் எப்படி இருந்துச்சு, கஷ்டப்பட்டோம், இப்ப நல்லா ஹெல்த் நல்லா ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கோங்கிறது ரெண்டுமே ஃபீல் பண்றீங்க. ரொம்ப திரும்ப நல்லா, திரும்ப நீங்க அந்த பழைய இடத்துக்கு போயிடவே கூடாது. பழைய இடத்துக்கு நீங்க திரும்ப போயிடக்கூடாது. எப்பவுமே நல்ல ஃபுட் எடுத்து ஹெல்த்தியா சாப்பிடுங்க. இப்ப சாப்பிடற மாதிரி ஹெல்த்தியா சாப்பிடுங்க. எப்பவுமே வாக் பண்ணுங்க. எப்பவுமே பிரிஸ்கா, இப்ப 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 உங்களை பாக்குற மாதிரியே நீங்க பிரிஸ்கா இருந்தீங்கன்னா, எப்பவுமே இந்த ஏஜ் வந்து உங்களோட ஏஜ் இன்னும் 10 வருஷம் இல்ல, 20, 30, 40 இயர்ஸ் போனாலும் தெரியவே தெரியாது. சொல்லுங்க, பையன் பக்கத்துல இருக்காங்களா? பையன் பொண்ணு யாராவது? ரெண்டாவது பொண்ணுங்களா? உங்களுக்கு
நீங்க என்ன பண்றீங்கம்மா? படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? ஹாப்பியா இருக்கு. தேங்க் யூ சோ மச் சார். தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மா. தேங்க். என்ன படிக்கிறீங்க நீங்க? செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் சார். நர்சிங் ட்ரைனிங். நர்சிங் ட்ரைனிங் படிக்கிறீங்க? சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாருமே தமிழ் நல்லா பேசுறீங்க, எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியல. டாடி சைட் தமிழ் மம்மி சைட் ஹிந்தி இல்ல சார். இல்ல ஹிந்தி ஹிந்தி தெரியும், கன்னடம் தெரியும், தமிழ் தெரியும், இங்கிலீஷ் எல்லாமே தெரியும். போ தெலுங்கு அர்த்தம் சார், தெலுங்கு விட்டு எல்லாம் தெரியும், இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி கன்னடம். சூப்பர், நைஸ் மேன், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ரொம்ப ஹாப்பி உங்க எல்லாரையும் பார்த்ததுல. சோ அம்மாவை வந்து எப்பவுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வெளியில எல்லாம் ரோல் மாடல் எல்லாம் கிடையாது. எப்பவுமே மம்மிய பார்த்து நான் கூட பண்றது ஸ்டார்ட் பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சம். சூப்பர், அதான் வேணும். நம்ம 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 ரோல் மாடல் வந்து எப்பவுமே அம்மா அப்பாவா தான் இருக்கணும். உங்க அம்மா சூப்பர் மம்மி, உங்களோட அம்மா வந்து சூப்பர் மம்மி, நார்மல் மம்மி கிடையாது, சூப்பர் மம்மி உங்க அம்மா. சோ சூப்பரான ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க அம்மா அம்மாவோட பேச்சு கேளுங்க, எப்பவுமே அம்மா சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் மா. Thank you sir. Thank you அம்மா டக்கு. Thank you sir. Okay, anyway, thank you so much. Thank you. நல்ல ஃபேமிலி, ஹாப்பியா இருங்க. நான் வந்தா கர்நாடகா வந்தா உங்க வீட்டுக்கு தான் வருவேன் கண்டிப்பா. நீங்க சாப்பிட்ட சாப்பாடை நான் சாப்பிடணும் உங்க வீட்டுல வந்து. நீங்க தமிழ்நாடு வந்தாலும் எனக்கு வந்து எங்க வீட்டுக்கு வாங்க. சரி சார், நான் வரேன் சார். சென்னை வரும்போது வாங்க கண்டிப்பா, வந்தீங்கன்னா வாங்க, நாங்க வந்தாலும் கால் பண்றேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ வந்து யூடியூப்ல வரும். உங்களால நிறைய பேர் வந்து ஹெல்த்தியா மாற போறாங்க இனிமே இதை பார்த்ததுக்கு அப்புறம். ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். உங்க போட்டோஸ் மட்டும் எங்க ஃபேமிலி போட்டோ அனுப்பி வைங்க. சரி சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 பை. வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு மொத்தத்தில் நீங்களே ஒரு டிசிஷன் முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஸோ பானு சிஸ்டரை பொறுத்தளவுக்கு ஒரு சேலஞ்சிங்கான பர்சன். ஸோ இருந்தாலும் அவங்க அதை மனசில் எடுத்துக்காமல் தன்னம்பிக்கை மட்டும் பயங்கரமாக அவங்க உடம்புக்குள்ளே வளர்த்துக்கிட்டாங்க. தன்னம்பிக்கையை நிறைய கொண்டு வந்துட்டாங்க. அது ஏன் காரணம்னா, வாழ்க்கையோட உச்சக்கட்டத்தில் ஹெல்த் பிரச்சனை, அவங்களுக்கு வந்து வெயிட் அதிகமானதுனால எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அடுத்தவங்களோட சப்போர்ட் தேவைப்பட்டிருக்கு. டாக்டர்கிட்ட போனப்போ வெயிட்டை குறைச்சா மட்டும்தான் நீங்கள் ஆக்டிவாக இருக்க முடியும், மற்றபடி இல்லைன்னா நோயாளி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எடுத்த முடிவு வெயிட்டை குறைச்சே தீரணும், அப்போ தான் லைஃப் மாறும்னு நினச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க குறைச்சதுக்கப்புறம் அவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே ஹெல்த்தியாக மாறினா இப்படி ஒரு சந்தோஷம் வருங்கிறத நான் அவங்கள பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ பிரச்சனையை அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்கன்னா, வாழ்க்கையில் போராடி இருந்தாங்கன்னா, இன்றைக்கி இந்த வெயிட்டை குறைச்சதுக்கப்புறம் ஹெல்த்தியாக மாறினதுக்கப்புறம் எவ்வளோ சந்தோஷமாக ஒரு ஃபேமிலியோட ஜாலியாக வெளியில் போகிறேன் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. 3000 ஸ்டெப்ஸ் நடக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க நடந்த 3000 ஸ்டெப்ஸ் நமக்கு 30,000க்கு ஈக்குவலுங்க. உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம், அந்த சூழ்நிலை அவங்க 3000 நடக்கிறாங்கன்னா பெரிய விஷயந்தான். ஸோ நம்மெல்லாம் வந்து வாழ்க்கையில் நமக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஒரு விஷயத்தை பண்ண முடியல அப்படின்னா நம்ம முயற்சி பண்ணலன்னு தான் அர்த்தம். முயற்சி பண்ணால் அத்தனை பேருக்குமே கடவுள் நம்ம கூட இருந்து இந்த பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்கு சிஸ்டர் பானு சிஸ்டர் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் யாராவது என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஏன்னா அவங்களால முடிஞ்சிருக்கு அப்படின்னா நம்மளால் ஏன் முடியாது? ஸோ ஒவ்வொருத்தராலையும் உங்கள் அத்தனை பேராலையும் பண்ண முடியும். தயவு செஞ்சு இதுக்கப்புறமும் டவுட்டோடு பண்ணாமல் உடனடியாக ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஆரம்பிங்க. அதுலேருந்து ஒரு டார்கெட் கோலை செட் பண்ணுங்கள். 99 டேஸ்க்கு செட் பண்ணுங்கள். அந்த டேக்குள்ளே இவ்வளோ நான் ட்ரான்ஸ்ஃபர், 6 மாதத்தில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க 20 கேஜ். நீங்கள் இதை 99 டேஸில் தாராளமாக பண்ண முடியும். ஸோ இல்லை, அதிகபட்சம் நீங்களும் 6 மாதமே எடுத்துக்கோங்க, 6 மந்த் எடுத்துக்கோங்க, இதே 20 கேஜை குறைக்க முடியும். யாருமே மைண்டை ஹோப்பு விட்டுறாதீங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.